பண்ணிக்கலாம். வந்து
மூணாவது ஸ்டெப் நான் காமிக்கிறேன் தாளிக்கிற ஸ்டெப் என்ன எடுத்துட்டேனா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நான் எடுத்துக்கேன் ஜீரகம் போறேன் நல்லெண்ணெய் தான் நான் தாளிக்கினா ஃபுல்லா நல்லெண்ணெய் தான் நான் தாளிக்கிறேன் ஓகே வெந்தயம் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் ஹரம வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இரண்டாவது ஸ்டெப் வந்து பூண்டு நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்து ஜாஜுவா கட் பண்ணிருக்கேன் வெங்காயம் சேம் சைஸ் காஞ்சி மிளகாய் ரெண்டு மூணு மிளகாய் எடுத்து சுத்தம் பண்ணி நான் வந்து வெட்டி போட்டுருக்கேன் சோ இதெல்லாம் நான் ஈவனா மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே நீங்க பார்க்கலாம் ஹரம வந்துச்சு நான் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன் 1/2 டீஸ்பூன் மடிச்சிருக்கேன் 1/2 டீஸ்பூன் கறி லீஃப் பேபி கறி லீஃப் வந்து நான் வந்து மூணு ஸ்டிக் எடுத்து நான் அப்படியே போட்டுருக்கேன் நான் ஸ்டிக் எடுத்து அப்படியே போட்டுருக்கேன் நோ நல்லா ஹரம வரதுக்காக நான் செய்றேன் இல்ல ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பார்க்கலாம் எல்லாமே ஈவனா வந்துச்சு பாருங்க எண்ணெய் கூட செப்பரேட் ஆயிருச்சு இப்போ இங்க பாருங்க நான் என்ன போட போறேனே ப்ளெண்ட் பண்ண பத்திய குழம்பு இப்போ நான் இதல ஊத்திட்டு ஓகே mix பண்ணிக்கிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆயிருச்சு இப்போ இந்த போல்ல மிக்ஸ் பண்ண தண்ணி நான் ஊத்திக்கிறேன் தண்ணி வந்து உங்க அளவு தான் இது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கொஞ்சம் கட்டியா இருக்கணும் ஓகே இன்னும் கொஞ்சம் கொதி கொதி வரட்டும் உப்புல நான் போட்டு நல்லா சரியா இருக்கு கடைசியா பிரவுன் sugar ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அக்கம் ஆர்பிகேயோட கருவேப்பிலை பத்திய குழம்பு தயாராயிருச்சு நல்ல ஒரு துவையல் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்க திக்கா இது நீங்கள் என்ன செய்யலானா நல்ல பிள்ளைங்களுக்கும் அப்புறம் இளைய பரிசு வைத்த தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம் அவங்க இதை சாப்பிட்டு நல்ல நன்மை அடையலாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் எங்களோட ஆர்பிகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தயவுசெய்து கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்